ஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தயம் பூபரசார பக்ஷுதம் உமா ஆசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கயம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெய்யில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுக்கு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2022 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகளிலே நாம் எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து ஆசார சீலராக ஆலயங்களுக்கு சென்று இறைவனை ஆராதனை செய்வது, இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுவது, விஷ்ணு ஆலயங்களிலே ஐயப்பனுடைய சன்னிதானங்கள் இருக்கின்ற ஆலயங்களிலே ஐயப்பனுடைய சன்னிதானங்களிலே இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகளில் கலந்து கொள்வது, நவகிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் பிரார்த்தனை செய்து கருப்பு பட்டு சாத்தி கருப்பு எள்ளிலே பொட்டலம் கட்டி எள் எண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி, ரெண்டாம் இடத்திலே சனி, நாலாம் இடத்தில் சனி, ஏழரை நாட்டு சனி, அட்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி என்றெல்லாம் இந்த ஜாதக ரீதியாக சொல்வார்கள். இவ்வாறு இந்த தோஷமுடையவர்களெல்லாம் சனிக்கிழமைகளிலே விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்வது, இவ்வாறு சனீஸ்வரனுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது, அஷ்டகங்களை பாராயணம் செய்வது, அது முடியாதவர்கள் ஆலயத்திலே சென்று சில நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை பிரார்த்தனையிலே அந்த இறைவனுடைய பிரார்த்தனை நாம் ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். எனவே இந்த சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பை தருவது. ஜாதகத்திலே தோஷமுடையவர்கள் மட்டும்தான் சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும் என்று கிடையாது, எல்லோருக்குமாகவும் நாம் சனி பகவானை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று சொல்வார்கள். அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து பார்க்கின்ற இடத்தை பொறுத்து நல்லதையும் செய்பவர் சனி பகவான், தீயதையும் செய்பவர் சனி பகவான், நம் வாழ்விலே நமக்கு உயர்வுகளை தருகின்றவரும் சனி பகவான் தான், நம் வாழ்விலே தாழ்ந்து போவதற்கு காரணமும் சனி பகவான். எனவே இந்த சனீஸ்வர பகவானை நாம் வழிபட்டு சபரிமலை சுவாமி ஐயப்பனையும் பிரார்த்தனை செய்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளினாலே எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வேஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.